வரலாற்றில் முதல் முறையாக பிரபஞ்சத்தில் விண்வெளியில் இதுவரை யாருமே எடுக்காத எக்ஸ்ட்ரீம் டி ஃபீல்டு இமேஜ், மிக மிக ஆழமான விண்வெளி படத்தை, அதாவது மிக தொலைதூரத்தில் இருக்கும் விண்வெளி ஆச்சரியங்களை படம் பிடித்து அசத்தியுள்ளது நாசா. இதோ நாசாவின் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்த இந்த ஆச்சரியமான படத்தை பாருங்கள். இந்த படத்தில் நாம் பார்ப்பதுதான் கேலக்சி கிளஸ்டர். கேலக்சி கிளஸ்டர் என்பதை தமிழில் விண்மீன் பேராடைகளின் கொத்து என்பார்கள். அதாவது ஒரே இடத்தில் ஏகப்பட்ட விண்மீன் திரள்கள் ஒன்றாக பின்னி பிணைந்து இருக்கும் இடத்தை தான் கேலக்சி கிளஸ்டர் என்பார்கள். இந்த கேலக்சி கிளஸ்டரை தான் SM ACS 0723. நாம் பார்க்கும் இந்த படத்தில் இருக்கும் கேலக்சி கிளஸ்டரில் மட்டும் குறைந்தது 5700 கேலக்சிகள் முதல் 10,000 கேலக்சிகள் இருக்கும் என்று கண்டுபிடித்தார்கள் விஞ்ஞானிகள். இந்த படத்தில் இருக்கும் சில விண்வெளி பொருட்கள் இன்னும் சரியாக பிரித்து காண்பிக்கப்படவில்லை. ஆனால் இந்த படத்தில் இருக்கும் சில விண்வெளி பொருட்கள் இந்த பிரபஞ்சம் பிக்பேங் என்ற பெருவெடிப்பின் மூலம் உருவான பிறகு சில மில்லியன் வருடத்தில் உருவான விண்வெளி பொருட்களை இப்பொழுது இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கண்டுபிடித்துள்ளது. இந்த படத்தை நன்றாக உற்று கவனியுங்கள். இதில் நம் கண்களுக்கு தெரியாத, அதே சமயம் இதுவரை எந்த ஒரு தொலைநோக்கிக்கும் தெரியாத, ஏன் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பிற்கு கூட தெரியாத, இதுவரை பார்க்காத விண்வெளி அதிசயங்களை, மிகவும் மங்கலான விண்வெளி பொருட்களை இப்பொழுது கண்டுபிடித்து அசத்தியுள்ளது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். இதோ அதே கேலக்சி கிளஸ்டரை இதற்கு முன்பு ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்த படம் இது. இதோ புதியதாக ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்த படம் இது. இந்த இரண்டு படத்தில் வித்தியாசத்தை நாம் கவனிக்கலாம். மிகவும் தெளிவாக டீடைல்டு இமேஜ் இந்த படத்தில் நன்றாக தெரிகிறது. பாருங்கள், ஹப்பிளை விட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று புரியும். இந்த படத்தில் நாம் பார்க்கும் சில விண்வெளி பொருட்கள் 1320 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது என்பதை தான் இப்பொழுது காட்டிக் கொண்டுள்ளது. இந்த படம் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் நாம் ஒன்றை நன்றாக உணர வேண்டும், இந்த படத்தில் இருக்கும் ஒவ்வொரு அதிசயமும் ஒவ்வொரு வரலாற்றை கூறுகின்றது. இதுவரை எடுக்கப்பட்டதிலேயே எக்ஸ்ட்ரீம் டி ஃபீல்டு இமேஜ், விண்வெளியில் எடுக்கப்பட்ட மிக ஆழமான விண்வெளி படம் இதுதான். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதே உண்மை. தொலைதூரமான விண்வெளி படம். இந்த படத்தில் காண்பிக்கப்படும் சில விண்வெளி பொருட்கள் இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் மனிதனின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த அதிசயங்களை ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போது காண்பித்துள்ளது. நன்றி. மீண்டும் இது போன்று ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பின் புதிய படங்களை வரும் காலத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.